हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनके नम वीडियो ले ना पाकपोरो अपडिनम इंडियन बैंक ला निफ्ट आरटीजीएस मूलयमा पणा ट्रांसैक्शन பண்ணுவோம் அந்த ஃபார்ம் ஃபில்லிங் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நிஃப்ட்னா என்ன ஆர்டிஜிஎஸ்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நிஃப்ட் அப்படினம்னா என்ன அர்த்தம்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேங்களா ஆர்டிஜிஎஸ்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மென்ட் அதாவது என்னன்னு பார்த்தோம் அப்படினம்னா இப்ப நம்ம வந்து ஒரு பேங்க்ல ஒரு பிரான்ச்ல நம்ம அக்கவுண்ட் வச்சிருப்போம் நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வேற ஒரு பேங்க்ல இப்ப நம்ம இந்தியன் பேங்க்ல வச்சிருக்கோம்னா அவங்க ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க நம்ம வந்து அவங்களுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படினம்னா இப்ப இது நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ்லாம் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்சாக்ஷன்ல நிறைய பேர் பண்ணிடுவாங்க இல்ல ஆன்லைன் ட்ரான்ஸ்சாக்ஷன்ல உங்களுக்கு விருப்பம் இல்ல நேரடியா பேங்க்ல போய் தான் பண்ணனும் அப்படிங்கறவங்களுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது நம்ம ஒரு நம்மளோட ஒரு பேங்க்ல இருந்து வேற ஒரு பேங்க்க்கு நம்ம அக்கவுண்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதுவும் அதிகப்படியான அமௌண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் இந்த நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் கொண்டு வந்தது இதுலயுமே இந்த ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து ரியல் டைம்ல வந்து process ஆகும் தட் மீன்ஸ் இப்போ நீங்க வந்து பணம் போடுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் போடுறீங்க இந்தியன் பேங்க்ல இருந்து எஸ்பிஐ பேங்க்னு வெச்சுக்கோங்களா எஸ்பிஐ பேங்க்ல உள்ள ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க அனுப்புறீங்கனா within 1 hourல வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஆர்டிஜிஎஸ்ல இதே இது நெஃப்ட் மூலமா நீங்க அனுப்புறீங்க அப்படினோம்னா அது வந்து ரியல் டைம்ல நடக்கிற மாதிரி நடக்காது தட் மீன்ஸ் அது வந்து ஒரு 1 டே எடுத்துக்கும் 23 hours வந்து எடுத்துக்கும் நெஃப்ட் மூலமா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்ப ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகறதுக்கு கிட்டத்தட்ட 24 hours பக்கம் எடுத்துக்கும் இதுதான் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் உடனே நம்ம அனுப்புறோம் அப்படினோம்னா ஆர்டிஜிஎஸ் சூஸ் பண்ணிக்கோங்க இல்ல ஒரு நாள் கழிச்சு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படினோம்னா நெஃப்ட் மூலமா அனுப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன் தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்றேன் இப்போ வாங்க நம்ம இந்த ஃபார்மை வந்து ஃபில் அப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தனா இங்க டேட்னு கொடுத்திருக்காங்க அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க என்னைக்கு நீங்க வந்து பேங்க்குக்கு போறீங்களோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பான் நம்பர் கண்டிப்பா வந்து பான் நம்பர் வந்து இது வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம வந்து ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் மூலமா நிறைய பணம் தான் டிரான்சாக்சன் பண்ண போறோம் அதனால உங்களோட பான் நம்பர் என்னவும் அதுல அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்து இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ரேண்டமா போடுறேன் உங்களோட பான் கார்டை பார்த்து எப்படி நம்பர் இருக்கோ அந்த நம்பரை பார்த்து இதுல வந்து கிளியரா எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பிரான்ச் வந்து எந்த எந்த ஊரோ அந்த பிரான்ச்சை இதுல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் எக்ஸாம்பிளுக்கு இப்ப லால்குடின்னு போடுறேன் ஓகேங்களா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நெஃப்ட் மூலயமா பணம் அனுப்புறீங்களா ஆர்டிஜிஎஸ் மூலயமா பணம் அனுப்புறீங்களா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நான் இப்ப ரியல் டைம் அப்படிங்கறத டிக் பண்றேன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்சம் ருபீஸ் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களா நான் வந்து இங்க 2 லட்சம்னு போடுறேன் ஓகேங்களா இப்ப இந்த 2 லட்சம் நம்பர்ஸ்ல எழுதியாச்சு இதை வந்து நம்ம வேர்ட்ஸ்ல வந்து எழுதிடலாம் நம்பர்ஸ் அந்த இது எழுதுறப்ப எப்பொழுது வேர்ட்ஸ்ல எழுதுறப்ப ஒன்லி அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதே மாதிரி இதுல பார்த்தோம் அப்படின்னம்னா நீங்க வந்து கேஷாவும் அனுப்பலாம் செக்காவும் அனுப்பலாம் இல்ல உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்தும் டெபிட் பண்ணிக்கலாம் இது நம்மளோட விருப்பம் தான் ஓகேங்களா எதுல நீங்க கையில கேஷ் வச்சிருந்தீங்கன்னா இதை டிக் பண்ணிக்கோங்க இல்ல கையில கேஷா இல்ல செக் இருக்கு அப்படின்னம்னா இதை டிக் பண்ணிக்கோங்க இல்ல உங்க அக்கௌண்ட்லயே பேலன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னம்னா இதை டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து செக் அப்படிங்கறத டிக் பண்ணிக்கிறேன் சப்போஸ் கேஷா இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்றாங்க இன் கேஸ் ஆஃப் கேஷ் இருந்துச்சுன்னா பிளீஸ் ஃபில் த பேயின் ஸ்லிப் அதாவது நம்ம வந்து கேஷா நீங்க வந்து பணம் கொடுக்க போறீங்க அப்படின்னம்னா ஸ்லிப் வச்சிருப்பாங்க நம்ம அந்த பணம் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஸ்லிப்ல நீங்க வந்து ஃபில் அப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து டீடைல்ஸ் ஆஃப் தி அப்ளிகன்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க டு பி ஃபில்டு பை த அப்ளிகன்ட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கேபிட்டல் லெட்டர் அதுல ஃபில் அப் பண்ண சொல்றாங்க நார்மலாவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பேங்க்குன்னு போனாலே நம்ம எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல ஃபில் பண்றது ரொம்ப நல்லது இப்போ அப்ளிகன்ட்னா நீங்க இப்ப யார் வந்து பணம் போட போறீங்களோ அவங்களோட டீடைல்ஸ் இதுல வந்து கொடுக்கணும் ஓகேங்களா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க செக் நம்பரு அதுக்கப்புறம் ரெமிட்டன்ஸ் நேம்னா நம்மளோட நேம் அவங்களோட அட்ரஸ் மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து இதுல வந்து ஃபில் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்ப அக்கௌண்ட் நம்பர் உங்களோட பாஸ்புக்ல வந்து என்ன நம்பர் இருக்கோ அதை பார்த்து வந்து கரெக்டா இதுல வந்து எழுதிக்கோங்க அப்புறம் இதுல வந்து செக் நம்பர் கொடுத்திருக்காங்கன்னா நான் வந்து செக் மூலயமா இதுல வந்து பணம் டிரான்சாக்சன் பண்றேன் அதனால இங்க செக் நம்பர் கொடுத்திருக்கேன் உங்களோட செக்ல வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் என்ன அப்படிங்கறத பார்த்து எழுதிக்கோங்க நான் இப்ப வந்து ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த செக்ல வந்து என்னைக்கு நீங்க கொடுக்க போறீங்களோ அந்த டேட் இருக்கும் அந்த டேட்டை அதாவது அன்னைக்குதான் நம்ம போறோம் அன்னைக்குதான் டேட் போட்டிருப்போம் அந்த டேட் செக்கோட டேட்டை வந்து இதுல வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ரெமிட்டன்ஸ் நேம்னா யார் வந்து பணம் அனுப்ப போறோமோ அவங்களோட நேம் எழுதுங்க ஃபுல்லாவே கேபிட்டல் எழுதுங்க இனிஷியல் எழுதிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேம் வந்து ஃபுல்லா கிளியரா வந்து எழுதிக்கோங்க
அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து என்னவோ அது வந்து உங்களோட அட்ரஸ் என்னங்கிறத பார்த்துட்டு டோர் நம்பரு ஸ்ட்ரீட்டு அது எல்லாமே வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி பேங்க்ல எல்லாமே ஃபில் பண்றப்ப கொஞ்சம் வந்து பின்கோட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பின்கோடோட ஃபில் பண்ணுங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறத போட்டுட்டு அதோட பின்கோடையும் வந்து எழுதிக்கோங்க. மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பணம் யார் போட போகிறோமோ அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் பெனிஃபிஷரி. நம்ம யாருக்கு பணம் அனுப்ப போகிறோமோ அவங்க தான் பெனிஃபிட் ஆக போகிறாங்க. அதனால தான் அவங்கள பெனிஃபிஷரின்னு சொல்கிறாங்க. அவங்களோட நேம் வந்து இது எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பெனிஃபிஷரிஸ் நேம் வந்து நான் மித்ராவுக்கு வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், இப்போ யாருக்கு பணம் அனுப்ப போகிறோமோ அவங்களோட பாஸ்புக்கை நீங்கள் வாங்கி வச்சுங்க. பாஸ்புக்கு ஜெராக்ஸோ இல்லை ஏதோ ஒன்று அக்கௌண்ட் நம்பரு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கிளியராக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி வேற ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு மாறி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதனால கிளியராக அவங்களோட பாஸ்புக்கை பார்த்து, இந்த மித்ரான் இருக்காங்க பார்த்தீங்களா, யாருக்கு நீங்கள் அனுப்ப போறீங்களோ அவங்களோட பாஸ்புக் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக எழுதிக்கோங்க. ரீகன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், திருப்பி அந்த இதை பார்த்து நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி ரீகன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் எழுதுறப்ப, இதை பார்த்து எழுதாம ரீகன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் எழுதுறப்ப நீங்க மேல உள்ளதை பார்த்து அப்படியே எழுதாம, பேங்க் பாஸ்புக் இருக்கும் பாத்தீங்களா அதை பார்த்து எழுதினாதான் இதுல ஏதாச்சும் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறது தெரியும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இப்ப பேங்க் நேம் வந்து நான் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறது இந்தியன் பேங்க். இப்ப நான் அனுப்ப போற அந்த பெனிஃபிஷரி மித்ரா அக்கௌண்ட் வச்சிருக்கிறது வந்து ஸ்டேட் பேங்க்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த பேங்க் நேம் வந்து இங்க எழுதணும். ஓகேங்களா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. அந்த அவங்களோட பாஸ்புக்கில் வந்து ஐஎஃப்எஸ்சி டிஜிட்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்து நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. நான் இங்கே வந்து ரேண்டமாக வந்து ஏதோ எழுதுறேன். அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து 11 டிஜிட் அந்த பாஸ்புக்கில் இருக்கும், அதை பார்த்து எழுதிக்கோங்க. பிரான்ச் அட்ரஸ் வந்து இப்போ இந்த இது வந்து இவங்க வச்சிருக்கிற அக்கௌண்ட் வந்து எந்த பிரான்ச்சோ அதை வந்து எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து தில்லை நகர்னு போடுறேன். ஓகேங்களா. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து பெனிஃபிஷரியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இங்கே டிக்ளரேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் இதை படித்து பார்த்துக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் என்னங்கிறது, அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இந்த இந்தியன் பேங்க் டாட் வெப்சைட் அதில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Transfer of an amount up to 49,000 in cash permissible using this facility. நீங்க கேஷ் மூலியமா பணம் கொடுக்குறீங்க அப்படின்னம்னா, அப் டு அந்த 50,000 கம்மியா உள்ள 49,999 வரைக்கும் நீங்க வந்து கேஷா கொடுக்கலாம். மீதி எல்லாமே நீங்க செக்கா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்க, போட்டோ ஐடி ப்ரூஃப் டு பி கிவன் பை நான் கஸ்டமர் ஃபார் கேஷ் பேமெண்ட் அபோவ். அத போட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அபோவ் இருந்துச்சு அப்படின்னம்னாலே நீங்க வந்து போட்டோவோட ஐடி ப்ரூஃப்னா என்னன்னா, ஒரு ஆதார் கார்டோ பேன் கார்டோ இதை நீங்க கையில வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பணம் அனுப்புறது ரொம்ப பெரிய அமௌண்ட், அதனால நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. அதனால நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்க அந்த ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஏடிஎம் இதை பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாம் யார் கேட்டாலுமே சொல்லக்கூடாது. நமக்கு வந்து பேங்க்ல இருந்து கேட்டாலுமே நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் இங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து டிக்ளரேஷன், அதுவும் வந்து அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நம்ம இப்ப யார் வந்து ரெமிட்டர், யார் பணம் நம்ம கட்டுறோமோ அவங்களோட சைனை வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்றது ரொம்ப ஈஸி தான். அதனால வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.